Hi friends, welcome to Selvi Mobiles and Silks. Friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்தி பூஜையையும் விநாயகருக்கு என்ன பொருளை வச்சு அர்ச்சனை பண்ணா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நாம இப்போ பார்க்கலாம். நாம எந்த செயலை தொடங்கினாலும் அது தடையில்லாம நடக்கணும் அப்படினு சொல்லிட்டு நாம விநாயகர தான் முதல்ல வழிபடுவோம். எந்த காரியம் பண்ணாலும் நாம பிள்ளையார் சுழி போட்டு தான் நாம ஆரம்பிப்போம். நம்ம விநாயகனை வணங்கும் போது நமக்கு எந்த வினைகளும் நம்மை நெருங்காது. முழு முதற் கடவுளான விநாயகருக்கு நாம் விநாயகர் சதுர்த்தி தான் முக்கியமான பண்டிகையாக நாம் கொண்டாடுகின்றோம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நாம் அருகம்புல்லை வாங்கி விநாயகருக்கு அணிவித்து வணங்கினால் நமக்கு எல்லா அருளும் கிட்டும். அனைவரும் களிமண்ணால் ஆன சிலைகளை வாங்கி வீட்டில் பூஜை செய்து 3 நாள் கழித்து நீர்நிலைகளில் கரைத்து விடுகின்றனர். இப்போ நாம பார்த்துட்ருக்க வீடியோ எங்கள் அத்தை வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை. விநாயகருக்கு கொழுக்கட்டை, கடலைப்பருப்பு சுண்டல், சர்க்கரை பொங்கல், வடை, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் படைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று என்ற கொடிய நோயினால் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி எளிமையாகவே கொண்டாடப்படுகின்றது. வீடுகளிலும் கடைகளிலும் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு நீர்நிலைகளில் கொண்டு கரைக்கின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அடுத்து ஒரு விநாயகர் சதுர்த்தி பூஜை தான். இது எங்கள் அத்தை பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டில் உள்ள பூஜை. ரொம்ப அழகாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடியிருக்காங்க. பழங்கள், கொழுக்கட்டை, ஆப்பிள், சீத்தாப்பழம், வாழைப்பழம் எல்லா பொருட்களும் சாமிக்கு படைத்து ரொம்ப சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி பூஜையை கொண்டாடியுள்ளனர். விநாயகருக்கு அருகம்புல்லை வைத்து அர்ச்சனை பண்ணும் பொழுது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நாம் அகத்திய கீரையை கொண்டு விநாயகரை வழிபடும் பொழுது நம்மளுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். துளசி வந்து விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் அர்ச்சனைக்கு விநாயகருக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். மற்ற நாட்களில் வந்து நாம் விநாயகருக்கு துளசியை பயன்படுத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாம் விநாயகர் சதுர்த்தி பூஜையை பார்த்தோம். எல்லோரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. எல்லோரும் வீட்டில் களிமண்ணால் ஆன சிலைகளை வைத்து வணங்கி ஆற்றில் கொண்டு நாம் கரைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பதிவில் வேறொரு கண்டென்ட்டோட நாம் திருப்பியும் பார்க்கலாம். இதுவரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.